அநேக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு அதிசாரம் பெற்று அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பலன்களை கொடுக்க இருக்கிறார். அதாவது குரு பகவான் அதிசார பயிற்சியை முன்னிட்டு 6/4/2021 அன்று மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு சென்று 16/9/2021 வரை சுமார் 160 நாட்கள், அதாவது 5 மாதம் 1 வாரம் வரை கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த குரு அதிசார பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை தர இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அன்பான துலாம் ராசிக்காரர்களுக்கு வரம் இருக்கும் குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பார் குரு பகவான் என்று பார்க்கலாம். நீதிமான்களாக திகழும் துலாம் ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் நின்ற குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு அதிசாரமாக செல்கிறார். சனி பகவான் 4ஆம் இடத்திலும் ராகு பகவான் 8ஆம் இடத்திலும் கேது பகவான் 2ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். பொதுவாக குரு பகவான் 5, 9, 11 ஆகிய இடங்களுக்கு வரும்பொழுது நன்மையே செய்வார். துலாம் ராசிக்கு குரு பகவான் 3 மற்றும் 6க்கு அதிபதி. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். குலதெய்வம், குழந்தைகள் மற்றும் அதிர்ஷ்டம், பதவிகள், கௌரவம் பற்றி கூறும் இடமாகும். ஜனனகால ஜாதகத்தில் வலிமையான தசாபுக்தி நடப்பவர்களுக்கு 5ல் குரு பகவான் வரும் காலத்தில் நேர்மை, நாணயத்தை கட்டி காப்பாற்றும் எண்ணம் தோன்றும். நல்ல ஆலோசனை கூறி தன்னை சார்ந்தவர்களை வழிநடத்தும் எண்ணம் தோன்றும். தியாக மனப்பான்மை, தாராள குணம் ஏற்படும். கௌரவ பதவிகளும் பட்டங்களும் பதக்கங்களும் தேடி வரும். ஆன்மீக நாட்டம் வாழ்க்கையில் அதிகரிக்கும். மிக குறிப்பாக சிவ வழிபாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். துலாம் ராசியினர் அர்த்தாஷ்டம சனியின் காலம் என்பதை மறக்க வேண்டாம். அஷ்டம சனியின் காலத்தில் ஏற்படும் கெடுதலின் பாதியை அர்த்தாஷ்டம சனியின் காலத்தில் நடத்துவார் என்பது ஜோதிட விதி. முன் யோசனையுடனும் முறையான திட்டமிடுதலும் உங்களை வாழ்க்கையின் சரியான பாதைக்கு அழைத்து செல்லும். 5ஆம் இடத்தில் இருக்கும் குருவின் பார்வை பதியும் இடங்கள் 9, 11 உங்கள் ராசியை மேலும் சுப பலன்களை கொடுப்பார். குருவின் 5ஆம் பார்வை 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் பதிவதால் தந்தையிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் மறையும். தந்தையின் பரிபூரண நல்லாசிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்து தொடர்பான பாதகங்கள் குறைந்து சில மனஸ்தாபங்களுக்கு பின்புதான் கிடைக்கும். சிலருக்கு கைவிட்டு போன பூர்வீக சொத்துக்கள் திரும்ப கிடைக்கும். வெளிநாட்டில் பணிபுரிந்த தந்தை மூப்பு காரணமாக ஓய்வு பெற்று பூர்வீகம் வந்து செட்டில் ஆவார். சிலருக்கு வேதம், ஜோதிடம், சாஸ்திரம் கற்கும் ஆர்வம் அதிகமாகும். கடவுள் நம்பிக்கை மிகுதியாகும். சமுதாய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய சங்கங்களில் நிர்வாக பதவிகள் கிடைக்கும். இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்கும். 2வது குடும்பம் நடத்துபவரின் குட்டு அம்பலமாகும். 2வது திருமணத்திற்கு வரன் பார்த்தவர்களுக்கு திருமணம் நடைபெறும். இந்த காலகட்டத்தில் தடைப்பட்ட பிரச்சனைகளுக்கு காய் நகத்தினால் காரிய சித்தி ஏற்படும். குருவின் 7ஆம் பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பதிவதால் திடீர் அதிர்ஷ்டம், தொழில் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும். உயிர் சொத்து, பாலிசி முதிர்வு தொகை, இன்சூரன்ஸ், பிள்ளை இல்லாதவர்கள் சொத்து என எதிர்பாராத பணம் உங்களை தேடி வரும். பொருளாதார நிலையில் நல்ல வளர்ச்சியும் செழிப்பும் ஏற்படும். வீட்டில் தங்கம் தங்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு தங்கம் சேரும். கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு நீங்கள் சேமிப்பில் ஈடுபடுவீர்கள். செல்வ செழிப்புடன் வாழ வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவு நனவாகும். புதிய முதலீடு செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். இதுவரை உத்தியோகத்தில் இருந்து வந்த தடை விலகிவிடும். ஏதேனும் காரணத்தால் இதுவரை ஊதியம் வராமல் தடைப்பட்டு இருந்தால் மொத்தமாக வந்துவிடும். குருவின் 9ஆம் பார்வை ராசிக்குள் இருப்பதால் மனம் மிகுந்த புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள். அழகு மற்றும் ஆரோக்கியம் அதிகரிக்கும். அனைத்து விஷயங்களையும் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களும் தேடி வரும். வாழ்க்கையில் ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டிய அனைத்து பாக்கிய பலன்களும் தேடி வரும். குருவின் 9ஆம் பார்வையுடன் சனியின் பார்வையும் ராசிக்கு இருப்பதால் சிறு தடை தாமதத்திற்கு பிறகு காரிய சித்தி கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கிய குறைபாடு சீராகும். நடக்கவிருக்கும் தேர்தல் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சாதகமானது. கோச்சாரத்தில் 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் பலம் பெறும் போது போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும்.
ஆறாம் இட குரு ஐந்தில் அமர்வதாலும் எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதாலும் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு சாதகமாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. 6/4/2021 முதல் 22/5/2021 வரை அவிட்ட நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டம் துலாமிற்கு 2/7 அதிபதி. இளம் வயதினருக்கு தடைப்பட்ட திருமணம் நடைபெறும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தன வரவு தாராளமாக இருக்கும். வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. பிரிந்த குடும்ப உறவுகளின் வருகை ஆறுதலையும் நிம்மதியையும் பெற்றுத்தரும். விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும். பேச்சை மூலதனமாக கொண்டவர்களுக்கு நல்ல காலம். திருமண தடை அகலும். 2வது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். முதல் திருமணம் விவாகரத்து வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியலாம். 23/5/2021 முதல் 21/6/2021 வரை சதய நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். சதயம் ராகுவின் நட்சத்திரம். கோச்சார ராகு ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். இதுவரை 8ஆம் இட ராகுவிற்கு குரு பார்வை இல்லை என்பதை ஞாபகத்தில் வைக்க வேண்டும். 8ஆம் இடம் என்பது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். தாலியை கழற்றுவது, புதிய தாலி மாற்றுவது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. ஆணுக்கு ஆயுள் ஸ்தானம். ஏதேனும் சிறிய ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும். போட்டி பந்தயங்களில் பங்கு பெற்றால் வெற்றி உங்களுக்கே. வெளிநாட்டு சுற்றுலா பயணத்திற்கு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். 22/6/2021 முதல் 14/9/2021 வரை வக்ரகதியில் சதயம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். 6ஆம் அதிபதியாக குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு வருவதால் ஜனனகால ஜாதகத்தில் சாதகமற்ற தசாபுக்தி நடப்பவர்கள் குழந்தைகளை கவனமாக வழிநடத்த வேண்டிய காலம் என்றே கூறலாம். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் தோன்றி மறையும். சிலரின் பிள்ளைகள் காதல் பிரச்சனைகளில் வீண் வம்பை வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்ப்பார்கள். சில துலாம் ராசிக்காரர்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறக்கும். கௌரவ பதவிகளும் பட்டங்களும் பதக்கங்களும் வந்து குவியும். ஆனால் பெற்ற பதவிக்கான வேலையை திறம்பட செய்து பெயரும் புகழும் அடைவதில் மிகுதியான சிரமம் இருக்கும். கௌரவ பதவியில் இருப்பவர்கள் பதவியை தக்க வைக்க மிகுதியான போராட்டங்களை சந்திக்க நேரிடும். கோவில் நிர்வாகம் மற்றும் பொருளாதாரம் தொடர்பான பதவியில் இருப்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் தொடரும். பூர்வீகத்தை விட்டு வெளியேறியவர்கள் அல்லது வெளிநாட்டில் இருப்பவர்கள் பூர்வீகத்திற்கு வந்து போவதில் தடை தாமதம் ஏற்படும். திருமணத்தை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு சனியின் பார்வை 2/8 ராகு, குருவின் பார்வை 8ஆம் இடத்தில் இருப்பதால் சிறிய தடை தாமதத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணம் செய்வதற்கு முன்பு உங்கள் பிறந்த ஜாதகத்தை பார்த்து அதன்படி செய்து கொள்வது நல்லது. பெண்களை பொறுத்தவரை இந்த குரு அதிசார பயிற்சி உங்கள் ராசிக்கு கிடைக்கும் குருவின் பார்வை தொழில் மற்றும் கருத்து வேறுபாட்டால் பிரிந்து வாழ்பவர்களை மீண்டும் ஒன்று சேர்த்து வைக்கும். இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிந்த நீரோடையாக மாறுவீர்கள். கணவனின் அன்பு அனுசரணைக்காக ஏங்கிய துலாம் ராசி பெண்களுக்கு நல்ல காலம் வந்துவிட்டது. சுக்கிரனின் வீடான துலாமை சனி பகவான் பார்ப்பதால் இதுவரை புரிந்து கொள்ளாத உங்களின் கணவர் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மனதிற்கு ஏற்ற மணாளனாக மாறுவார். கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் மாமியாரால் புகழப்படுவீர்கள். பணவரவில் இருந்து வந்த தடை தாமதம் விலகும். தொழிலில் உத்தியோக மாற்றத்தால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரை 6ஆம் அதிபதி குரு பகவான் 5ல் இருப்பதால் கல்வியில் சேர தடை ஏற்படலாம் அல்லது மதிப்பெண் குறையும். அரசு பொதுத்தேர்வு எழுதும் மாணவ மாணவியர்களுக்கு நாட்டின் சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தாமல் நன்றாக படித்து தேர்வுக்கு தயாராகுங்கள். சரியாக படிப்பு வரவில்லை என்றால் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையிலான தொழிற்கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. 2ல் கேது இருப்பதால் ஆரம்ப கல்வி கற்கும் குழந்தைகளுக்கு பள்ளிக்கு செல்லும் வாய்ப்பு தடைபடலாம். முதலீட்டாளர்களை பொறுத்தவரை புதிய தொழில் முயற்சிகள் முதலில் சோதனையை கொடுத்து பின்புதான் வெற்றியை பெற்றுத்தரும். தொழிலுக்கு அரசு அதிகாரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் இருக்காது. சனியின் 10ஆம் பார்வையும் ராசிக்கு இருப்பதால் புதிய தொழில் சிந்தனை உருவாகும். இதுவரை ஒரு தொழில் செய்தவர்களுக்கு இன்னொரு தொழில் செய்யும் எண்ணம் வரும்.
சில்லற வியாபாரம் செய்தவர்கள் மொத்த வியாபாரம் செய்ய ஆரம்பிப்பார்கள். தொழிற்சாலைகள் அதிக தொழில் நடத்துபவர்கள் தங்கள் பணியாளர்களின் ஆதரவு கண்டு மன நிம்மதி அடைவார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் குடும்ப சூழல் காரணமாக படித்த படிப்பிற்கு சம்பந்தம் இல்லாத வேலைக்கு சென்றவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். பணிச்சுமையை அதிகரித்த உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார். வெளிநாட்டு வேலைக்கு செல்பவர்கள் பணியின் தன்மை, ஊதியம், பணி நியமன ஆணை, பணிக்கான ஒப்பந்தம் போன்றவற்றை சரிபார்த்துவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களும் பதவி உயர்வு, ஊதிய உயர்வுடன் விரும்பிய ஊருக்கு இடமாற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அடிப்படை வசதி கூட இல்லாத சிறிய ஊருக்கு இடமாற்றம் ஏற்படலாம். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அரசியலில் இருப்பவர்கள் கட்சி மாறும் எண்ணத்தை விட்டு முழுநேர அரசியல்வாதியாக தன்னை ஈடுபடுத்தி அதிக செலவு செய்து சமூக தொண்டாற்றி மக்கள் மனதில் இடம்பிடிக்க உழைக்க வேண்டும். கட்சிக்காகவும் தொண்டர்களுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்க வேண்டும். தான் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்ற கர்வத்துடன் செயல்படக்கூடாது. பொது நிகழ்ச்சியில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இறை வழிபாட்டில் ஈடுபட்டால் கஷ்டகாலம் கண்ணிமைக்கும் முன் கடந்துவிடும். பரிகாரம் பராமரிப்பு இல்லாத சிவன் கோவில்களுக்கு பராமரிப்பு பணிக்கு உதவுவதுடன் தீபமேற்ற எண்ணெய் வாங்கி தர வேண்டும். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வாருங்கள். சென்ற பிறவியில் செய்த தவறுகளால் இந்த பிறவியில் ஏற்பட்ட கடன் தொழிலிருந்து மீள 3 பௌர்ணமி நாளில் தங்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும். சனி பிரதோஷ வழிபாடு செய்வது சிறந்தது. பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வாருங்கள். உடல் ஊனமுற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் உங்களாலான உதவிகளை செய்யுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி சிறப்பான பலன்களை அளிக்கும் பயிற்சியாக இருக்கும்.